ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா கொரோனா சிகிச்சைகள் மற்றும் கொரோனாவுக்கான பரிசோதனைகள் எல்லாமே மருத்துவர்களோட அறிவுரையின் பேரில் தான் பண்ணணும் அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்மளா ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பா கடைசில பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பல பேர் என்ன பண்றாங்கன்னா கொரோனா பரிசோதனை எடுத்துக்கிறதுக்காவது முதல்ல ரேபிட் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையும் மேற்கொள்றாங்க இந்த ரெண்டு பரிசோதனைகள்லையும் கொரோனா இருக்கிறது கண்டுபிடிக்கப்படலைன்னா அடுத்து எக்ஸ்ரே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த எக்ஸ்ரேவை பல முறை அவங்க எடுத்து கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுனால எதிர்காலத்துல மூளையில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை மத்திய சுகாதாரத்துறையினர் வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பல நபர்கள் கொரோனா தடுப்பு மருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இஷ்டத்துக்கு கொரோனா தடுப்பு மருந்தை எடுத்துக்கிறாங்க அதாவது முதல் மருந்தை வேறு ஒரு நிறுவனம் தயாரிச்ச மருந்தாகவும் இரண்டாவது மருந்தை இன்னொரு நிறுவனம் தயாரித்த மருந்தாகவும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க ரெம்டெசிவர் மருந்து ஒரு குறிப்பிட்ட நோயாளிகள் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சுகாதாரத்துறையினர் தெரிவிச்சாங்க ஆனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லா கொரோனா நோயாளிகளுமே இந்த ரெம்டெசிவர் மருந்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மருத்துவ முறைகளை தவறாவே பயன்படுத்துறாங்க இந்த தான் மத்திய சுகாதார அமைப்பினர் சில வழிகாட்டு நெறிமுறைகளை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐந்து வயதுக்கும் குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணியக்கூடாது அதே மாதிரி வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பின் முகக்கவசம் அணியணும் எப்போவுமே பெற்றோர்கள் கண்காணிப்பில் இருக்கணும் முகக்கவசம் அணியிறது எடுக்கிறது எல்லாத்தையுமே பெற்றோர்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள நபர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை பரிந்துரை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய காலகட்டங்களில் அனைவருமே முகக்கவசம் அணிஞ்சுதான் ஆகணும் ஆனா ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணியக்கூடாது காரணம் நம்ம என்னென்னா ஐந்து வயது குழந்தைகளால் அந்த முகக்கவசம் அணிகிறது கழற்றறது அவங்களால முடியாது அதனால பெற்றோர்கள் தான் அணிவிச்சு விடணும் ஆனால் அப்படி அணியும் போது திடீர்னு குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வயதுக்கு மேலே பத்து வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கண்காணிப்பின் பேரில் முகக்கவசங்கள் அணியணும் பெற்றோர்கள் எப்பவுமே அவங்க முகக்கவசத்தை சரியாக அணிஞ்சிருக்காங்களாம் சரியாக கழற்றாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே கண்காணிக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவம் ஒரு உயிரை பயன்படணும் ஒரு உயிரை எடுக்க பயன்படக்கூடாது சுகாதாரத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நன்றி வணக்கம்